எல்லாத்தையுமே நான் எதுக்கு கொடுக்குறேன், நீ அனுபவிப்பதற்காக கொடுக்குறேன் பாருங்க. நிறைய நேரத்தில் நமக்கு வராத வெளிப்பாடுலாம் சினிமாக்காரங்களுக்கு தான் வருது. அவன் சொல்கிறான், ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். கரங்களை தட்டி, என்னை அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். சிந்தை உள்ளவர்களாய் இராமல், அதாவது பெருமை வேண்டாம், உனக்கு வந்து ப்ரௌடு வந்து தேவை இல்லை அப்படிதான் சொல்றார, தவிர பணம் தேவையில்லைன்னு என்ன பண்ணல சொல்ல, நீ பணக்காரனா இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை. பாருங்க, முட்டாள்தனங்களை பைபிள் போதிப்பது இல்லை. ஒருத்தர் சொன்னார், பணம் தப்பு பிரதர், ஐஸ்வர்யம் கூடாது பிரதர், செழிப்பு கூடாது பிரதர் அப்படின்னாரு. நிறைய ஒண்ணுமே சொல்ல, ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் அவருக்கு அனுப்பிவிட்டேன், மூடனுக்கு செல்வம் தகாது. ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் அனுப்பிவிட்டேன். இப்போ என்ன சொல்றீங்க, அதாவது பிரதர் அப்படியே போயிடணும், முட்டாளுக்கு அது தகாதுன்னு போட்டிருக்குதுங்க. நீங்க எப்படி சார், எப்படி எப்படி ரொம்ப விளக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஆமாம், இவ்வளோதான் மேட்ரு. மூடனுக்கு அது தகாது, ஏன்னா அதை கையாள்வதற்கு ஒரு ஞானம் வேணும், இல்லைன்னா அது உங்களை கையாண்டுரும். அதனால தான் சொல்கிறேன், சில பேர் பணத்தை வச்சுருக்காங்க, சில பேரை பணம் வச்சுருக்கு. பார்த்தலப்பா சொல்லுங்கள், நீங்கள் பணத்தை வச்சுருக்கலாம், பணம் உங்களை வச்சுருக்கக்கூடாது. அது உங்களை வச்சிருக்கா அல்லது நீங்க அதை வச்சிருக்கீங்களா எப்படி தெரிய முடியும்? நீங்க எப்படி அதை ரிலீஸ் பண்றீங்கிறத வச்சுதான். நேற்றுக்கு ரெண்டு மூணு காரியங்கள் நான் கவனிச்சேன், அந்த இடத்துல எல்லாம் பணம் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நான் கொடுத்துட்டேன், ஏன் தெரியுமா, பணம் வந்து என்னுடைய வேலைக்காரன், நான் சொல்றதான் அது செய்யணும். ஆனா அது சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன்னா நான் அதுக்கு அடிமையா இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க சொல்றத பணம் செய்தா அல்லது பணம் சொல்றது நீங்க செய்றீங்களாங்கிறத யோசித்து தான் எல்லாம் முடிவுக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். பாருங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, அவ்வளோ காசு உண்ட இல்லைல்ல அப்படிங்கும், இதெல்லாம் கொடுத்துடாத, உனக்கு வரவே வராது அப்படி சொல்லும். பணம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் தான் பணத்திட்ட பேசணும். அல்லேலூயா, அது தனி சப்ஜெக்ட் பாருங்க. மணி இஸ் மை சர்வன்ட் பேசுவோம். கவுனிங்க என்ன சொல்றாரு, சிந்தை உள்ளவர்களா இராமல், கவுனிங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய ட்ரஸ்ட்டை எது மேல தூக்கி வைக்காத, பணத்து மேல வைக்காத, அது மேல வைக்காத. ஏன்னா அது மேல நீ வச்சனா அதுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு, ஆனா தேவனுக்கு மேல நீ வைக்கும் பொழுது உன் வாழ்க்கை எல்லையற்றதாக இருக்க ஆரம்பிக்கும். ரிசோர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் சோர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட்னு பாத்துக்கோங்க. வளங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதற்கும் ஆதாரத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, உங்க வாழ்க்கையினுடைய பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கை அது மேல வைக்காமல். இப்ப எப்படி சொல்றாரு, இப்போ தான் சப்ஜெக்டுக்கு வரோம், நாம் எல்லாம் சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கைங்கிறது எங்கேயாவது வைக்கணும், வைக்காம இருக்கவே முடியாது. இப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை எங்கே வச்சிருக்கீங்கிறது தான் மேட்ரு. இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத ஆளே கிடையாதுங்க, விளங்குச்சான் தெரியல, எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனால் அது எங்கே இருக்குங்கிறது தான் இப்போ பிரச்சனை. நம்பிக்கையே எனக்கு கிடையாது அப்படி கிடையவே கிடையாது, நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு, ஆனா அது எதன் பேரில் இருக்குங்கிறது தான் கேள்வியா இருக்கு. எது மேல வச்சிருக்கிறோம் அதுக்கு ஒத்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்வோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு, நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, ஆனா எது மேல வச்சிருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இங்க என்ன சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு, எல்லாம் சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற, எல்லாம் சொல்லுங்க, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப என்ன அர்த்தம், எல்லா நன்மையையும் தேவன் கொடுக்கிறார் என்று மாத்திரம் வேதம் சொல்லல, எதுக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கறத பத்தி மட்டும் இல்லை, ஏன் கொடுக்கிறாரா, ஃபர்ஸ்ட் ரீசன் நாங்க படிக்கிறோம், டு என்ஜாய். எல்லாம் சொல்லுங்க, அனுபவிக்க கொடுக்கிறார். ஆமென்.
இந்த வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறாரா? எது அதையும் எப்படி தராராம்? சம்பூர்ணமா உங்களுக்கு என்ன பண்றாராம்? தருகிறாராம். ஏன் அதை தராராம்? அதை அனுபவிப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க என்ஜாய். நல்லா சொல்லுங்களேன் என்ஜாய். ஆங்கிலத்துல இந்த ஆங்கில வேதாகமத்துல இந்த வசனம் எப்படி இருக்குது? அனுபவித்தல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருது? என்ஜாய் அப்படின்னு தான் வருது. எனக்கு ரொம்ப நாளா பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குன்னே தெரியாது பாருங்க. என்ஜாய், என்ஜாய் பார் அப்படின்னு எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா ஓ அங்கதான் என்ஜாய்மெண்டே இருக்கு போல, இங்க ஒண்ணுமே இல்ல போலன்னு நினைச்சிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இல்ல, தேவன் எல்லாவற்றையும் எனக்கு எது கொடுக்கிறாரு? அனுபவிப்பதற்காக கொடுக்கிறாரு. ஆமென். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுல எல்லாமே வருது. அனுபவிப்பதற்காகவே எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தராரு. பாருங்க இது நமக்கு விளங்க மாட்டேங்குது. நாம என்ன பண்ணிட்டோம்? புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது இன்னொரு வகை. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா, அனுபவிக்க எல்லாத்தையுமே நான் எது கொடுக்குறேன், நீ அனுபவிப்பதற்காக கொடுக்குறேன் பாருங்க. நிறைய நேரத்தில் நமக்கு வராத வெளிப்பாடுலாம் சினிமாக்காரங்களுக்கு தான் வருது. அவன் சொல்றான், ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். கரங்களை தட்டி, என்னை அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இப்போ இந்த வா இந்த இதில் யாரோ ஒருத்தர் எழுதிட்டாருன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கோ? பார்த்தீங்களா, இப்படி இவர் எழுதிட்டாரா? இப்படி இந்த வசனத்தை ஒருத்தர் பாட்டாளுதா எப்படி எழுதுவாரு? ஆண்டவர் படைச்சாரு, உங்ககிட்ட கொடுத்தாரு, அனுபவினு ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாரு. நம்மக்கிட்ட அந்த மாதிரி பாட்டே இல்லையே, என்ன பண்ணுறது? நம்ம பக்தர்கள் யாருக்கு இந்த மாதிரி வெளிப்பாடே வரமாட்டுக்கு, ஆனால் அவர்களுக்கு வருது பாருங்க. கடவுள் ஏன் கொடுத்துருக்காரு? எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்கிறார்.